ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். எசாயா 48:13. என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது, என் வழக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும்போது அவை ஒருங்கிணைந்து நிற்கின்றன. என் அன்பு மக்களே, தொடக்கத்தில் நாம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் நீர் பரவியிருந்தது. இதிலிருந்துதான் நாம் நீங்கள் வாழும் இவ்வழகான பூமியை உண்டாக்கினோம். இப்பூமிக்கு ஒளி கிடைக்க விண்வெளியை உண்டாக்கினோம். நீர்ப்பரப்பும் நிலப்பரப்பும் நாம் உண்டாக்கியவை. பரப்பன, நடப்பன, ஊர்வன, இவை யாவும் நாம் உண்டாக்கியவை. மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள், இவை யாவும் நாம் உண்டாக்கியவை. அன்பு மக்களே, இவைகள் எல்லாம் என் திட்டத்தின்படி ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. ஆனால் என் சாயலாய் நாம் படைத்த மனிதன் மாத்திரமே என்னை விட்டு, என் திட்டத்தை விட்டு, என் சித்தத்தை விட்டு அவன் பிரிந்து போகிறவனாயிருக்கிறான். நாம் படைத்த இயற்கை எமது மகிமைக்கும் மாட்சிமைக்கும் சாட்சியாய் நிற்கிறது. என் அன்பு மக்களே, நீங்களும் என் படைப்பல்லவா? எனது சாயல் அல்லவா? என் சாயலாய் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா? நீங்களும் என் மாட்சிக்கும் மகிமைக்கும் சாட்சியாய் வாழுங்கள். என் அன்புக்கும் என் இரக்கத்திற்கும் என் தூய்மைக்கும் நீங்கள் சாட்சியாய் வாழுங்கள். அப்போது என் வல்லமை மிகுந்த பிரசன்னம் உங்களோடு தங்கியிருக்கும், உங்களை வழிநடத்தும். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்பின் பரலோக தகப்பனி, அப்பா நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் ராஜாவே. அப்பா, இந்த அதிகாலை வேலையிலே ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நீர் கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்த ஆண்டவரே, உடைய சட்டைகள் கீழே அடக்கி ஆண்டவரை பாதுகாக்கிற தகப்பனே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே என்று சொன்ன வார்த்தைக்கு எனக்கு ஆண்டவரே, அப்பா எங்களை மார்போடு அனைத்து மனக்கவலைகளாக நீர் தீர்க்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆண்டவரே அவர்களுடைய பெயர்களை நீர் ஆசீர்வாதிங்க ராஜாவே. அவருடைய பெயர்களுக்கு இப்போ ஒவ்வொருவரையும் நீர் குறித்த அவர்கள் ராஜாவே. நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர்களை முன்குறித்த தேவன் ராஜாவே. அப்படியா அந்த பிள்ளைகளின் பெயர்களை நீர் ஆசீர்வதிக்கப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே ராஜாவே. அப்பா, என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது, என் வழக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும் போது அவை ஒருங்கிணைந்து நின்றன என்று சொன்னீரேன். ஆம் தகப்படியே, விண்ணை மண்ணை உண்டாக்கிய தேவநீர் ஒருவரே ராஜாவே. அப்பா, உம்முடைய கைகள் ஆண்டவரே மண்ணுலகின் அடித்தளத்தில் ஆண்டவரே உன் கைகளை வைத்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜாவே. அப்பா அப்பா, நீர் ஆண்டவர் எத்தனை இனியவராக இருக்கிறீங்கப்பா. உம்மை ஒவ்வொரு நாளும் சுவைக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க ராஜாவே. அப்படியாய் நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடக்கம் 2:15 சொன்னது போல ஏதோன் தோட்டத்தை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகி கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார்.
ஆம் தகப்பனே, அப்பா மனிதனுக்கு அப்பா அந்த ஏதேனும் தோற்றத்தை கொடுத்தீரே ராஜாவே. அற்புதமான சொர்க்கத்தை ஆண்டவரே நீர் கொடுத்தீரே ஆண்டவரே. ஆனால் நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களால் ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக வெளியேற்றப்பட்டோம் ராஜாவே. அதற்காக இந்த நாளில் மன்னிப்பு கேட்கிற ராஜாவே. அப்பா எங்களை அப்பா இன்னொரு ஏதேனும் தோற்றத்தை அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா வளமாக நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கப்பா. நீர் பெரிய தேவன் ராஜாவே, உன்னதர், உயர்ந்தவர், அடைக்கலமான தேவன் ராஜாவே. அப்பா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறப்பா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்ன தேவன் ராஜாவே, அப்படியா அப்பா ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அந்த குடி வெறியினாலும் கல்லி ஆற்றத்தினாலும் ஆண்டவரே, அப்பா அந்த குடி போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு மகனை தொடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த மகன் அப்பா மனைவி பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா என் கணவன் இப்போ திருந்த மாட்டாரா, இப்ப திருந்த மாட்டாரா என்று கண்ணீரோடு தவிக்கிறார் தகப்பன. அந்த மகன்களை ஆண்டவரே பேசலி அழைத்து இந்த நாளில் நீ தொடப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அந்த குடும்பத்தில் ஆண்டவரே விடுதலை கொடுங்க ராஜாவே, சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. அப்பா பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறப்பா. நலமானதை உம்மால் மாத்திரமே கொடுக்க முடியும் என்ற அப்பா அந்த பிள்ளைகள் நம்பக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிரியப்பா. திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிரியப்பா. அப்பா அந்த குருத்துவ பட்டத்தை பிறப்புகிற ஒவ்வொரு தந்திரங்களை அப்பா நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.